சீமான் படத்தில் நடித்து முடிச்சுட்ட விஜய் இப்போ வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி 68 படத்தில் நடிச்சுட்டு வர்றாரு. படத்தோட ஷூட்டிங் தாய்லாந்தில் இப்போ பிஸியாக நடைபெற்று வருது. படத்துக்காக விஜயோட சம்பளம் 150 கோடியை தொட்டுவிட்டதாக சில மாதங்களாகவே தகவல்கள் ஓடிக்கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இடையில லியோ படத்தோட ஆடியோ லான்ச் நடைபெறாத நிலையில அந்த படத்தோட வெற்றி விழா சமீபத்தில் நடந்து முடிஞ்சிருக்கு. விஜய் குட்டி ஸ்டோரி சொல்லி அசத்தினாரு. அரசியல் பிரவேசம் குறித்து விஜய் பேசுவாருன்னு ரசிகர்கள் எதிர்பார்த்திருந்தாங்க. குறித்து ரொம்ப பேசாம 2026 இப்ப முக்கியம் பிகில்னு மட்டும் சொல்லி முடிச்சுக்கிட்டாரு. பார்த்த ரசிகர்கள் 2026 அரசியலுக்கு வருவது உறுதிதான் என்று சொல்லும் வகையில் இதை மறைமுகமாக சொல்றார். கலந்து கொண்ட மன்சூர் அலிகான், அர்ஜுன் ஆகிய எல்லோரும் அரசியலுக்கு வருவார் என்பதை தரமாக சொல்லிவிட்டாருன்னு கமெண்ட் செய்துட்டு வராங்க. ஏத்த மாதிரி விஜயின் சமீபத்திய நடவடிக்கைகளும் இருப்பது எல்லோரும் அறிந்த ஒன்றுதான். ஏமா அவரோட மக்கள் இயக்கத்தின் மூலமாக பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்துட்டு வராரு விஜய். மாதங்களுக்கு முன்னாடி கூட நேரடியாக மாணவ மாணவிகளை சந்தித்து கல்வி உதவித்தொகையும் வழங்கியிருந்தாரு. அந்த நிகழ்ச்சியில விஜயோட பேச்சு முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே கருதப்பட்டது. இல்ல விஜயோட அடுத்த மூவ் குறித்த தகவல்கள் வெளியாகி இருக்கு. இப்படி தன்னோட மக்கள் இயக்க நிர்வாகிகள் ஆகியோரை மாநில அளவில் சந்திக்க திட்டம் திட்டி இருக்கிறதாக தகவல்கள் தெரிவிக்குது. ஆனால் ஏற்பாடுகளை பிரம்மாண்டமாகவும் செய்ய வேண்டும் என்று தன்னோட மக்கள் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் புட்சி ஆனந்திடம் இருப்பதாக தெரிய வந்திருக்கு. ஆனந்துக்கு சில நாட்களுக்கு முன்னாடி உடல்நிலை சரியில்லாமல் போச்சு. அவர் உடல் நலம் தேடி விஜய் கொடுத்திருக்கும் இதை நிறைவேற்றுவார் என்றும் சந்திப்புல விஜயோட அரசியல் என்ட்ரி மற்றும் கட்சியின் பெயர் குறித்த ஹிண்ட் கிடைக்கலாம் என்றும் அறிஞ்சவங்க சொல்றாங்க.